ஆண்டவன் இயேசுவின் பழியில் இணைவோ. ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பழியில் இணைவோ. நம் இறைவனை போற்றுவோ, நம் இயேசுவை போற்றுவோ, துய ஆவியை போற்றுவோ, திருப்பள்ளியில் கலந்திடுவோ. நம் இறைவனை போற்றுவோ, நம் இயேசுவை போற்றுவோ, துய ஆவியை போற்றுவோ, திருப்பள்ளியில் கலந்திடுவோ. ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவன் இயேசுவின் பள்ளியில் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் திருவிழாவின் நான்காவது நாள். நவநாள் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அருட்தந்தையர்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் புனித சவேரியார் மற்றும் புனித ஜான் போஸ்கோ அன்பிய குடும்பங்கள் சார்பாக இறை இயேசுவின் நாமத்தில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம் துணையாளரான தூய ஆவியார் எவ்வாறெல்லாம் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்றால், யூதா 1:20 தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் என்று வேண்டுதல் செய்யவும், கலாத்தியர் 5:25 தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம், எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம் என்று வாழவும், கலாத்தியர் 5:5 நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்று இறைவனுக்கு ஏற்புடையதல் ஆவதற்கும், 1 Corinthians 2:14 தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் என்று ஆய்ந்துணரவும், ரோமையர் 8:26 தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் என்ற துணையிருப்பையும், ரோமையர் 8:13 தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று வாழ்வு முறைக்கும், யோவான் 14:26 என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று கற்றலுக்கும் துணையாய் இருக்கிறார். மேலும் திருத்தூதர் பணிகள் 9:31 திருச்சபை தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது என்ற இறைவார்த்தையின்படி, புனித அருளானந்தர் தூய ஆவியாரின் துணையால் சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து எப்படி திருச்சபையை வளர்த்தாரோ அவ்வாறே நாமும் தூய ஆவியாரின் துணையால் சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து திருச்சபைக்கு உரமாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இறைவனை துதித்து இப்பலி ஒப்பு கொடுப்போம். இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுக்க நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரன் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே, இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னது, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீ. ஜான்டே பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொன்ற குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பருந்திரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதே துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம், தப்பி ஓடுவோம் இல்லையில் அப்சலோனிடம் இருந்து தப்ப முடியாது. சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 13-14, 30 மற்றும் 16 அதிகாரம் 5-13 வசனம் வரை. அந்நாள்களில் தூதன் ஒருவன் தாவீதிடமிருந்து வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள் நாம் தப்பி ஓடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது, விரைவில் வெளியேறுங்கள், இல்லையில் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாங்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீது பகுரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனானே சிமியி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமையை பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ, ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனே, நீ உன் தீமையிலே அழிவாய். அப்போது செரியாவின் மகன் அபிசாய் அரசரிடமே வந்து, இச்செத்த நாய் என் தலைநகரம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எரிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செரியாவின் மக்களை, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும், ஒருவேளை தாவீது பழி என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடம் தன் பழியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான், பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் செயலாகாதோ, அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரை அவனை தூண்டியுள்ளார், ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார் என்று அவன் பழித்து பேசியதற்காக அவர் என் நன்மையை செய்வார். தாவீது தன் ஆளுகளோட பயணத்தை தொடர்ந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமில்லா காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது, கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது, கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். Hallelujah.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 14-17 முடிய. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்மோடு துணை இருக்கின்ற நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்முடைய மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நாம் எடுத்துரைப்போம். மாட்சியையும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, திரு அவைக்கு நிறைவாக அன்பு அமைதி ஆசிரை பொழிந்து எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கர் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வானக கொடைகளை வழங்கி வரும் எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் குழப்பமான அரசியல் சூழலில் எம்மை ஆளும் தலைவர்கள் உமது அன்பின் கட்டளைகளுக்கு ஏற்று எங்கள் அடிப்படை உரிமைகள் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் எங்கள் நாட்டையும் எங்கள் மக்களையும் வழிநடத்த தூய ஆவியின் வழியாக ஞானத்தை அருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, புனித சவேரியார் மற்றும் புனித ஜான் போஸ்கோ அன்பிய குடும்பங்களில் உமது தூய ஆவியின் துணை என்றும் இருக்கச் செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும் எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளும் இன்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் வாழ உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்று உலகில் உருவாகும் அநேக புதிய நோய்கள் அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட உலக மக்கள் எம் முதியோர்கள் சிறுவர் சிறுமிகள் அன்னாதைகள் கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரையும் அன்பின் கரம் கொண்டு ஆசிர்வதித்து பாதுகாத்து உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி அறிவியல் வளர்ச்சிகள் சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் பல்வேறு கருவிகள் மூலம் தொடர்புகளை வலுப்படுத்தும் வர்த்தக உலகம் தொடர்பு சாதன உலகம் எம்மை சுயநல சிறைகளுக்கு தள்ளும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள இவ்வேளையில் நாங்கள் எம்மை கடத்திருக்கும் ஏழை எளியவர் விதவைகள் ஆகியோர் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவிடும் நல்மனதினை தர வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் முடியும் வரை இந்நாளும் எங்களோடு இருக்கின்ற அன்பு இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எடுத்துரைத்த அனைத்து மன்றாட்டுகளையும் மேலுமாக இதோ உம்மையை நோக்கி உம்மையே துணையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் ஆண்டவரே நீரே கண்ணோக்கி பார்த்து இவர்களுக்காக அந்த வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் உம்முடைய நேரத்தில் தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு தந்தருளுமாறு மன்றாடுகின்றோம். மேலும் ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருக்கின்ற எங்களுடைய தாய் தந்தையர் கணவன் மனைவி என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் ஆண்டவரை நீரே நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுடைய வெற்றிக்காக அவர்கள் உழைத்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் ஆண்டவர் நீதாமே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் தந்தள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதையேற்று உனதாக மாற்றி அருள் பழியில் ஏனை நீனைப்பயிரைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, அடையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை, உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய், இறஞ்சுகின்றே அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் குடும்பமான பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தருளவுமே வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான்டே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீ மாட்சிமை பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தையும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிபாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர் அணைகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 பாடுகளின் கடவுளமானவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒருவரையும் உம் பாதம் ஏற்றிருளும். இன்று மறித்தவர்களையும் இந்த திருப்பலி நினைவு கூறப்படுகின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதம் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்குமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், உம்முடைய புனித திருத்தூதர்கள் சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர், தோமையார், எம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் வானக தூதர்கள், நவவிலாச வானக தூதர்கள், அதி தூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கப்ரியல், ரஃபேல் மற்றும் எல்லா புனிதருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தந்த அமைதியை அருகில் இருப்பவரோடு, நமக்கு துணையாக இருப்பவர்களோடு நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் பாவம் போக்கும் இறைவனி செம்மையே. எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று நமக்கு துணையை கொடுத்த ஆண்டவர் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசைநாதனே எழுவார் இறை அருளை என்னில் நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தருடைய நவநாள் உற்சவத்தின் நான்காம் நாளாகி இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று வந்து நமக்கு துணையாளர்ன தூய ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை, வரலாற்றிலே ஒரு யதார்த்தமாக நம்முடைய வாழ்வில் எப்படி அவர் இருக்கிறார் என்பதை ஆழமான கருத்துக்களோடு, தெளிந்த சிந்தனையோடு நமக்கு சிறப்பாக மறைவுரை வழங்கியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்த எம் அருண் பிரசாத் அவர்களுக்கு உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக, உதவி பங்கு தந்தை சார்பாக, நிதிக்குழு பங்கு பேரவை சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றியும் பாராட்டுகளையும் நாம் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். தந்தையருடைய மறைவுரையிலே தெளிவாக சொன்ன அந்த காரியங்கள் நாம் நடைமுறைப்படுத்தும் போது, தூய ஆவியானவர் நாம் அழைக்கும் போது நமக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்துவார். எனக்கு யாரும் இல்லை என்று நாம் வருந்த தேவையில்லை. பல நேரம் நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் நம்மை மறந்து விடலாம் அல்லது மறுதளித்து விடலாம், ஆனால் தூய ஆவியானவர் எப்போதும் துணையாக இருப்பார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை அவமானப்படுத்தலாம், நம்மை சீண்டலாம், கேளிக்கைக்கு உட்படுத்தலாம், ஆனால் ஆவியானவர் இருக்கும்போது அதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் என்பதை ஆழமான சிந்தனையோடு, சிறப்பான கருத்துக்களோடு நமக்கு
கொடுத்த தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் இந்த வழிபாட்டு குழுவினுடைய பொறுப்பாளர் திரு ஸ்டீஃபன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிப்பார்கள். அன்பு இறை மக்களே, மண்ணின் மைந்தனுடைய பாசத்தோடு என்னை அழைத்து இந்த திருப்பலியில் சிறப்பு செய்த நம்முடைய பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான்டே பிரிட்டோவினுடைய எடுத்து காட்டா நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பினால் வளரவும் விண்ணகமாட்சி என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம்மோடு எம்மோடும் துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.